اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, முஅல்லின்களே, கண்ணியத்திற்கும் சிறப்பிற்கும் உரிய ஐந்து வக்துகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக இங்கே வருகை தந்திருக்க கூடியவர்களே, இன்னும் யார் யாரெல்லாம் இதனை செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட கண்ணியமான சிறப்பான என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சிறப்பான இந்த ரபியுல் அவ்வல் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த சிறப்பான மாதத்திலே கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலே இப்படிப்பட்ட பயானுடைய மஜ்லிஸை, பயானுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆளுமுக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து மக்கள் உண்மையை விளங்க வேண்டும், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகாத்மியம் என்ன, அவர்களுடைய அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் என்ன, அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் கொடுத்த மரியாதை என்ன, மலாய்க்காமார்களுடைய பார்வையிலும் முன்னைய நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பார்வையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு புகழப்பட்டார்கள், சலவாத்து சொல்லப்பட்டார்கள் என்ற சிறப்புகள் என்ன, அவர்கள் பிறந்த நாளில் இருந்து வஃபாத்தாகும் வரையில் அவர்களுக்கு இருந்த நற்குணங்கள் என்ன என்பவைகளை பற்றியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்து பின்பற்றி புகழ்ந்து அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய ஒரு வழியை கொழும்பு பெரிய பள்ளி வாசலும் உங்களுக்கு பயான் மஜ்லிஸ் மூலம் ஏற்பாடு செய்து தந்துள்ளது. எனவே முதலில் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அடுத்ததாக இந்த பெரிய பள்ளி வாசல் நிர்வாகிகளுக்கும் இந்த பயான் மஜ்லிஸை ஏற்பாடு செய்த உலமாக்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக. அவர்களுடைய வாழ்க்கையிலும் சந்ததியினர்களுடைய வாழ்க்கையிலும் ஸ்ரீதேவிகளையும் பரக்கத்தான ரஹமத்தான நற்குணமுள்ள மனிதர்களையும் உருவாக்கி இந்த பயான் நிகழ்ச்சியை அழகுபடுத்துவதற்காக, அலங்கரிப்பதற்காக தொழுகை முடிந்த பிறகும் இங்கே யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட உங்களுடைய கவலைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பானாக, எல்லா கல்வியில் உள்ள ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், சீரழிவுகள் இல்லாமல், பலாய் முசீபத்துகள், ஃபித்னாக்கள், வசாதுகள், ஆபத்துகள் இல்லாமல், மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, சாலிஹான அமல்களோட, பரிபூர்ண ஈமானோட, சந்தோஷமாக, ஹயாத்து நீளமாக, முழு குடும்பமும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே நற்குணசீலராக வாழ்ந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி
وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ அல்குர்ஆனில் வல்லரசு நாடுகளோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உள்ள யூனிவர்சிட்டிகளிலேயோ அல்லது இஜிப்த் அல்அசர் யூனிவர்சிட்டியிலேயோ யாருக்காவது ஒரு சர்டிபிகேட் கிடைச்சா அதை லெமினேட் பண்ணி தேவைப்படும், பேர பிள்ளைகளுக்காவது இது தேவைப்படும் என்று மிகவும் கண்ணியமான முறையில் அந்த சர்டிபிகேட்டை நாம் எடுத்து வைப்போம். காரணம், இந்த புகழ், இந்த பாராட்டு முழு உலகத்திலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியால கிடைச்சது. சவுதி அரேபியாவின் ராஜாவால கிடைத்தது, குவைத்துடைய ராஜாவால கிடைத்தது, இந்த நாட்டினுடைய எம்பசியில் எக்ஸலன்சி எம்பசடரால் கொடுக்கப்பட்டது என்று பாதுகாத்து வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, படைத்த ரப்போ வானத்துக்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், கடல் கரைக்கு சொந்தக்காரன், சூரியன் நட்சத்திரம் நபிமார்களுக்கு மலக்குகளுக்கு சொந்தக்காரன், சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வஇன்னக லஅலா குலுக்கின் அலீம், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மிக்க நற்குணத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய குணத்தை யாரோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது முஹம்மது யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். குர்ஆனில் இவர்கள் தான் மிகவும் நற்குணம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சர்டிஃபை பண்ணி வைத்திருக்கிறான். அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்பட்டது. உம்முல் மூமினீன், ஒரு மாப்பிள்ளையோட குணத்தை பொஞ்சாதிக்கு தான் தெரியும். கூட்டாளி மாறு ராவு 10 மணி வரங்காட்டில் பழகிட்டு வீட்டுக்கு போனதுக்கு போல இவர் இவர் வீட்டுக்கு வந்துருவார், அவர் அவர் வீட்டுக்கு போயிருவார். அனைத்து ரகசியங்களையும் ஒரு மனுஷனை பத்தி அறிஞ்சது அவருடைய மனைவி தான். மனைவிக்கு தெரியாத ஒன்று இல்லை மாப்பிள்ளைய பத்தி. மாப்பிள்ளைக்கும் பொஞ்சாதிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் பொஞ்சாதிக்கிட்ட போய் கேட்டா மாப்பிள்ளையோட உண்மைகள் வெளியே வரும். சில நேரங்களில் மறைச்சிருவாங்க, சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு குறைகள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி, இவங்களோட நற்குணங்களை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கப்பட்டது. இவங்க மேல இருந்து கீழே போகும் வரையில இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இவங்களோட இப்படி நடந்தாங்க, அவங்களோட இப்படி நடந்தாங்க, ஒன்னொண்டா சொல்லி கொண்டு போனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகும் வரையில புகழ வேண்டி வரும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா புகழ்ந்த பிறகு இன்னொரு சஹாபி அந்த இடத்திலிருந்து தொடங்கினா இவங்க சொல்லாதத சொல்ல ஆரம்பிச்சா அந்த சஹாபி 40 வருஷம் வாழ்ந்தாலும் 40 வருஷமும் இவங்கட குணத்தை பத்தி சொல்லி சொல்லியே நோட்டா போயிருவார். இன்னொருத்தர் வருவாரு, அவரும் புகழுவார். கியாமத்து நாள் வரையில் முழு உலகமும் புகழ்ந்தாலும் அவர்களுடைய புகழை புகழ்ந்து முடிக்க முடியாது, நற்குணங்களை சொல்லி முடிக்க முடியாது. எனவேதான் ஒரு வரியில சொல்லி முடிச்சாங்க ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா. என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நற்குணத்தை பத்தி என்னட கேக்குறீங்களே, என்னத்தை தான் நான் சொல்ல என்று யோசிச்சு போட்டு ஒரு வரியில சொன்னாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நல்ல குணத்தை பார்க்கணுமா குர்ஆனை பார்த்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல 114 சூராக்கள், சூரத்துல் பக்காரா மட்டும் 280 சொச்சமாயத்து. அப்படித்தானே, சூரா ஆல இம்ரான் இருக்குது, சூரத்துல் நிசா இருக்குது, சூரத்துல் மாயிதா இருக்குது, சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது. 6666 ஆயத்துகள் கிட்டத்தட்ட இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வேத வாக்கு, படைச்ச ரப்புடைய கருத்துகள், சொற்கள், இதுதான் குர்ஆன். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அறியணும்டா குர்ஆனை பார்த்துக்கொள்ளுங்க என்று சொன்னா இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை இப்ப யோசிப்போமே. குர்ஆனை பத்தி சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை
குர்ஆனுக்கு விளக்கத்தை கடல் தண்ணி எல்லாத்தையும் நீங்க மையாக இன்காக தொட்டு 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 முழு குர்ஆனுக்கும் கடல் தண்ணிய இன்காக பாவிச்சு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் கடல் தண்ணி முடிஞ்சிரும், இன்னும் குர்ஆனுக்கு விளக்கம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மரம் மட்டைகள், உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகள், நாடுகள், ரோடுகள், வீடுகள் இருக்கிற எல்லா மரங்களையும் சீவி 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 அந்த சாயங்கள தொட்டு தொட்டு பிள்ளைகளுக்கு பலவே எழுதுவோமே, எல்லா மரத்தையும் முழு உலகத்தில் உள்ள சீவி சீவி கடல் தண்ணியில தொட்டு தொட்டு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுக்கு விளக்கம் எழுத முந்தி கடல் தண்ணி முடிஞ்சிடும். சீரியர்களே, கடலுடைய அகலம் என்ன, கடலுடைய நீளம் என்ன, கடலுடைய ஆழம் என்ன, யாருக்கு தெரியும்? ஸ்ரீலங்கா கடலை பத்தியா அல்லாஹ் சொல்றான், ஏசியாவில் உள்ள கடலை பத்தியா அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நாலில் மூன்று பகுதி கடல், நாலில் ஒரு பகுதி தான் கரை. சவுதி அரேபியா பிளைட்ல போனோம் என்றா 750 கிரவுண்ட் ஸ்பீட், 6 மணி நேரம் ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு, ஜப்பானுக்கு 10-12 மணி நேரம், அமெரிக்காவுக்கு 10-12 மணி நேரம், இதுல எல்லாம் சேர்த்து 6 மணி நேரம் தான் அது லேண்டுக்கு மேலால, கரைக்கு மேலால போகும். கடலுக்கு மேலாலதான் மத்த 10 மணி நேரமும், கடலுக்கு மேலாலதான் மத்த 5 மணி நேரமும். இப்படி ஃபாஸ்டா கடலை தாண்டு வேண்டால் கடலுடைய அகலம் என்ன, நீளம் என்ன? குர்ஆன்ல சூரத்துல் கௌஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடல் தண்ணி முடிஞ்சாலும் குர்ஆனுக்குள்ள விளக்கத்தை எழுதி முடிக்கலாம். அப்ப ஸ்ரீதேவிகளே, இந்த தர்ஜமத்துல் குர்ஆனை வச்சுக்கொண்டு இது மட்டும்தான் குர்ஆன், இதுக்கு வேற எங்கிருந்து நீங்க எந்த சரி வந்து சொன்னா நம்ப மாட்டோம், குர்ஆன் எனக்கிட்ட இருக்குதுன்னு யார் சரி சொன்னா, அப்ப இந்த முழு கடல் தண்ணியால தஃப்ஸீர் எழுதுற அளவுக்குள்ளது இந்த தர்ஜமத்துல் குர்ஆன் மட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செஞ்சது, அங்கீகரிச்சது, மற்ற மக்களோட நடந்து காட்டினது எல்லாமே குர்ஆனும் ஹதீஸும் தான். எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் புகழ்ந்து முடிக்க முடியாது. இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புருதா ஷரீஃபிலே அழகாக சொல்லுகிறார்கள், அழகாக, கஷ்யம் சீதமஹரோலு ஐனைனி மின்போஹதி சாவீர தவ்வா தூக்கில் முத்தர்ஃபமின் அமாமி மௌலாயா சல்லி வசலிந்தாயி மன் அபதா ஆலா ஹபீபிக ஹைரில் கல்கி. பூமிக்கும் உள்ள தூரத்தை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கஷ்யம்சி சூரியனை போன்றவர்கள் எவ்வளவு தூரம் தெரியுமா? தமிழில் ஐனைனி மின் போதி சஹீரத்தன், தூரத்திலிருந்து பார்த்தா இந்த சூரியனை சின்ன உண்டாகத்தான் தெரியுது, ஒரு செவண்ட சைஸுக்கு தான் சூரியன் தெரியுது, ஒரு பேசண்ட சைஸுக்கு தான் தெரியுது, ஒரு கோப்பேட சைஸுக்கு தான் தெரியுது. கஷ்யம்சி சூரியனை போல தமிழரு நில் ஐனைனி மின் போதி சஹீரத்தன், சிரிஷா தான் இந்த சூரியனை தெரியுது. சூரியன் சிரிஷா இல்ல, உலகத்தை விட பெருசி, உலகத்தை விட 100 மடங்குக்கு மேலால சந்திரன் பெருசி. சூரியனை விடுங்கள, சூரியன் சந்திரனை விட பெருசி, சந்திரன் கிட்டத்தட்ட 180 மடங்கு இந்த பூமியை விட பெருசானது, சந்திரனை விட பல மடங்கு பெருசு இந்த சூரியன். இதத்தான் பூசரி இமாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியனை போல. எப்படி சூரியன் தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு கோப்பேட ஒரு பேசண்ட சைஸ், சரி
அப்ப கிட்ட போயிட்டு பாப்பமே அதுல சைஸ் அண்டி யாராவது சூரியனுக்கு பக்கத்துல போய் சூரியனை பார்த்து சூரியனுடைய ரகசியத்தை விளங்க முற்பட்டால், சூரியனை பத்தி ஆராய்ச்சி செய்ய முற்பட்டால், வத்துக்கில்லு தர்வமின் அமமி, கிட்ட போன கண் குருடாகிவிடும். சூரியனை கிட்ட போய் பார்க்கலுமா? கிட்ட போறது விடுங்களே, ஒரு 30 செகண்டுக்கு கண்ணை படைக்காம பாருங்களே சூரியனை என்ன நடக்குதுண்டு. இப்படி பிடிச்சிருவாரு, பிடிச்சுக்கொண்டு சாஞ்சிக்கொண்டு சுத்துவார். ஒரு சுத்தொண்டு ஏலாது. சூரியன் அப்படி வெளிச்சமானது, தூரத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை போலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யதார்த்தம் ரகசியம் மகாத்மியம் இத கிட்ட இருந்த சஹாபாக்களுக்கும் விளங்கல்ல, தூரத்தில் இருக்கிற எங்களுக்கும் விளங்கல்ல. எனவே அவர்களை கண்ணியப்படுத்தி உயிரை விட, தாயை விட, தகப்பனை விட, பிள்ளைகளை விட, சொத்து செல்வங்களை விட, உயிரை விட மதித்து அவர்களை பின்பற்றி புகழ்ந்து சொன்னதையெல்லாம் எடுத்து நடந்தால் அவர்களோட ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல இந்த விரல் ரெண்ட சேர்த்து வச்ச மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு விருப்பமானத்தை மட்டும்தான் செய்யணும், அவர்களுக்கு வெறுப்பானத்தை எத்தனை கோடி கிடைச்சாலும் செய்யக்கூடாது. ஏன், இந்த உலகம் பொய், இதுல மௌத்தம் கொண்டிருக்குது, மௌத்துக்கு டைம் லிமிட் கிடையாது. இவரத்துல ஒரு 100 பேர் இருக்கிறன்னு வச்சுக்கோங்களே, இந்த 100 பேர்ல அல்பாபெட்டிக் ஆர்டர் மாதிரி 100 வயசுல இருந்து பார்த்து 85 வயசு ஆளுண்டிருக்கிறாரு, அவர் ஃபர்ஸ்ட் மௌத் ஆகுவாரு. அதுக்கு பிறகு 78 இருக்குது, அவர் ரெண்டாவது. அதுக்கு பிறகு 63 இருக்குது, அவர் மூணாவது. இப்படி பார்த்து பார்த்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முடிவெடுக்கலுமா, எங்களுக்கு முடிவெடுக்கலுமா? மாஷா அல்லாஹ், கணக்கு பார்த்தோம், குறைஞ்சது ஒரு 30 வருஷம் எங்களுக்கு தெரியப்படுது. யாரு சரி சொல்லுவோம், யாரு ஃபர்ஸ்டுக்கு மௌத் ஆகுற, யாரு ஹயாத்து நீலம், யாரு ஆக்சிடென்ட், யாரு ஹார்ட் அட்டாக், யாரு கொரோனா, யாரு சுனாமி, யாரு எர்த்குவேக், எத்தருக்கும் தெரியா பெய் உலகம் வருமனே பெய், நம்பவே கூடாது. அதனால நல்ல குணத்தோட வாழுவோம். இன்றைக்கு இந்த தலைப்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம். குணம், குணம் இல்லையா அவர் உசுரோட நடமாடுவாரு, ஆனா நல்லவங்களோட பார்வையில் அவர் ஒரு குணம் மனுஷன் அல்ல. அவரு குணம் இருக்கணும், சிரிச்ச முகம் இருக்கணும், கெட்ட விஷயங்களை மறந்துடணும், குடும்பத்தோட சேர்ந்து நடக்கணும், ஏழைகள் மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் விதவைகளோட அன்பு வரணும். யார் எந்த அநியாயத்தை செஞ்சாலும் கல்வில வச்சுக்கொண்டு பாராட்டி கொண்டிருக்க கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு சஹாபாக்களுக்கு செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் சுவர்க்கம் கிடைக்கும், பட்ட கஷ்டத்துக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எத்தனையோ தியாகங்கள் செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா மன்னிக்க இயலாத, இரக்கம் காட்ட முடியாத பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹைபர் யுத்தத்தில் சஹாபாக்களுக்கும் சஹாபி பெண்மணிகளுக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அநியாயம் செய்த எத்தனையோ பேரு ஹிஜ்ரி 8ல 8க்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முந்தி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்களை மன்னிச்சத சஹாபாக்கள் பார்த்து பெருமையோடு இருந்தாங்களே, அந்த பெருமைக்கே வேறொரு சுருக்கம் கிடைக்கும். யார ரசூலல்லாஹ், இவரையா நீங்க மன்னிச்ச, இவரை மன்னிக்கலுமா யார ரசூலல்லாஹ், இவர் அபூஜஹலோட சேர்ந்து கொண்டு போட்ட கூத்து என்ன யார ரசூலல்லாஹ், இந்த சஹாபிக்கு இவர் செஞ்ச அநியாயம். மன்னிப்பு விட்டு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது பெருமையை உடைச்சு தூளாக்கும். பெருமை கல்புக்கு வர 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 சொர்க்கம் தூரமாகும். பெருமையை உடைச்சு உடைச்சு பணிய 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 சொர்க்கம் நெருங்கும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீக்ரோ ஸ்ரீலங்காவில் மனுஷர்ல பிலால் ரலியல்லாஹு போல கருப்பு நிறப்பெரு மனுஷனை காட்ட முடியாது, இவர்தான் அழுக்கு உதாரணம் காட்ட முடியாது.
ஆப்பிரிக்கால உள்ள நீக்ரோ கருப்பு உங்களுக்கு தெரியும். எங்க நாட்டுல கருப்பும் ஆட்கள் இருக்கிறாங்க, பொது நிறம் இருக்கிறாங்க, வெள்ளை இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் பிலால் நிறம் காட்ட முடியாது. அவ்வளவுக்கு ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா நீக்ரோ, பார்ப்பதற்கு அழகு குறைந்தவர்கள், அடிமை. அடிமை சொன்னா யாரும் கணக்கெடுக்கிறல்ல. அந்த மக்கத்து பூமியில அவங்களோட எஜமான் குறைசு காபீர் அவங்களுக்கு செஞ்ச அநியாயமும் அட்டூழியமும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதற்காக இரும்பு கம்பியை சூடாக்கி சிவப்பு நிறமான பிறகு, இரும்பு கம்பி சிவப்பு நிறமான பிறகு கையை தூக்கி இந்த இடத்துல இப்படி வச்சு கையை மூடிக்கொள்வார்களாம். சூடு தனியும் வரையில் வாய்க்கில் ஏசி, ஃபேனுக்கு கீழே, ஏசிக்கு கீழே போனாலும் ஏசி, வாகனத்தில் ஏறினாலும் ஏசி, ஆபீஸுக்கு போனாலும் ஏசி. நல்ல பயானே, நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் கார்ட்டூன் அல்ல, நடந்த உண்மைகள். அடிமை 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 என்று அவர்களுக்கு கொடுத்த அநியாயம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ல எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல முதன்மையானவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பத்ரு சஹாபாக்கள். பத்ரு சஹாபாக்கள் அந்த ஸ்தித்தி யாருக்கும் வர முடியாது. எல்லாரும் இருக்கிறாங்க. மக்கத்தை கைப்பற்றி மக்கா வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்லும் போது எல்லாரும் சலவாத் சொல்லுங்க. சலவாத் சொல்றது ஃபர்து, சலவாத்தை கட்டாயம் மறக்காம சொல்லணும். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பேரை கேட்டு யாராவது சலவாத்து சொல்லலை என்றா என்று நிறைய எச்சரிக்கை வந்திருக்குது. சொர்க்கத்து வழி மறந்தவர் என்றும் வந்திருக்குது. அவர்தான் மிகப்பெரிய கஞ்சன் என்றும் வந்திருக்குது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடைவல்லா இருந்தாலும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன பெயரை கேட்டு சோம்பரத்தனத்தை ஒரு சைட்ல வச்சுட்டு, வேற இயேசு ஒரு சைட்ல வச்சுட்டு, இவர்தான் உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சன். கஞ்சன் ஸ்டிஞ்சி, கஞ்சன் கஞ்சத்தனம் உள்ளவன். எனவே என்ற விஷயத்துல மட்டும் கஞ்சத்தனம் காட்டிடாதங்க வாப்பா. பேரு சரி சொன்னா, எந்த சரி கேள்விப்பட்டா, எந்த பேரோட காதல விழுந்தா, எந்த பேர்ல செலவாத்தி சொல்லுங்க. அல்லாஹ் எவ்வளவு பேர்ல 10 செலவாத்தி சொல்லுவான், 10 ரஹமத்தை இறக்குவான். எனவே சொல்றேன், எங்களே போல இந்த நெட் போட்டுக்கொண்டு சொல்லணுமா? வாங்கண்டா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது எல்லா சஹாபாக்களுக்கும் மனப்பாடம். எல்லா சஹாபாக்களும் அரபிகள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க, பிலாலே கஅபத்துல்லாஹ் மேல ஏறுங்க, வாங்கி சொல்லணும். மேலெல்லாம் நடுங்குது, அடிமை நீக்ரோ யாரும் கணக்கெடுக்கல, இருந்தவர்களில் அழகு குறைந்தவர்கள் எல்லார்த முன்னிலையில எல்லா சஹாபாக்களை வச்சுட்டு, அஹ்லுல் பைத்துகளை வச்சுட்டு, பத்ருடைய சஹாபாக்களை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏற சொல்றாங்களே, அவங்களோட நாம் மட்டும் எல்லா சஹாபாக்களை கீழே வச்சுட்டு எனக்கு மட்டும் காபாக்கு மேல ஏறி நிக்கலாமா? ஆனா நிக்கத்தான் வேண்டும். அழைத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாக்கு மேல ஏறுறாங்க, ஏறி காபத்துல்லாஹ் மேல நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிலாலுல்லாஹ் அவங்களும் மட்டும் அடிமைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து கண்ணியத்தை கொடுக்கிற அழக பாருங்க. நீங்க ஒத்தரும் கணக்கு இருக்கலையா? இவர் இணைய ரசூலாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக செஞ்ச அநியாயத்தை நீங்க மறக்கலையா? இதோ பிலாலும் நானும் மட்டும் காபாவுக்கு மேலே ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட இரக்கம் இருக்கணும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இப்ப சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க பாங்க. வாங்க சொன்னார்கள். எப்படிப்பட்ட கண்ணியம்! இன்னொரு சபையில எல்லா சஹாபாக்களும் இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே உங்களை செருப்பு சத்தம் சுவர்க்கத்தில் நடக்கிறது எனக்கு இங்க கேட்குதுன்னு சொன்னாங்க. ரதியல்லாஹு தஆலா
அதே மாதிரி பெண்களை அந்த காலத்துல பிள்ளைய பெத்தெடுக்கிற கூடிய இயந்திரமாக மட்டும்தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. பொம்பளையில அஞ்சாத்தி புரோஷனம் இல்ல, பொம்பளையில கணக்கெடுக்கிறது இல்ல. ஆம்பளை பிள்ளை பெத்தெடுத்தா இங்க எப்படி நாங்க எங்க நாட்டுல தமிழ் மக்கள் அவங்க அந்த வேலை ரோட்ல போவாங்க, நாங்க எல்லாம் இருந்து பார்ப்போம். அதே மாதிரி சிங்கள மக்கள் பெருகார போவாங்க, நாங்க எல்லாம் வெளியில வந்து இப்படி பார்ப்போம். அதே போல மரத்தன் ஓட்ட போட்டி ஓடுவாங்க, யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பாக்குறதுக்கு எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த மாதிரி ஆம்பளை புள்ள கிடைச்சா முழு குடும்பமும் ஊர்வலம், எனக்கு ஆம்பளை புள்ள கிடைச்ச, எனக்கு ஆம்பளை புள்ள கிடைச்ச, அது பெரிய பெருமை. பொம்பளை புள்ள கிடைச்சா அவர் மாச கணக்குல வெளியில வாரல்ல, அவருக்கு சீரழிவு, ரோட்ல போகலாம் இல்ல. பொம்பளை புள்ளைய பெத்தெடுத்த இனிச்சவாள் போறாரு, பொம்பளை புள்ளைய பெத்தெடுத்த சீரழிஞ்சவன் போறான். இவனும் ஒரு ஆம்பளையா, பொம்பளை பெற்றான இவன் மனுஷனா? அதனால அழுக்கு பயந்து புள்ள உண்டாவினதும் தெரியாம தாய நாலு மாசத்தோட வீட்டுக்குள்ள அப்படியே அடக்கி ஜெயில போட்ட மாதிரி புள்ளைய பெத்தெடுத்து பார்ப்பாங்க. ஆம்பளை என்றா வெளிப்படுத்துவாங்க, பொம்பளை என்றா குழி தோண்டி உஷிரோட பிறப்பாங்க. அப்படிப்பட்ட மதத்தனமான காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் வயதாளிகளுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு தாயுடைய காரடியில் தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று வயதாளிகளுக்கு கண்ணியத்தை எடுத்துக் கொடுத்தாங்க. அதே போல இளம் வயது பெண்களுக்கு, திருமணம் முடிச்ச பெண்களுக்கு மனைவியுடைய திருப்தி இல்லாமல், மனைவியுடைய சந்தோஷம் இல்லாமல் ஒரு கணவன் மௌத்தாகினால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது என்று சொல்லும் அளவுக்கு எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஒரு பொம்பளை மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நாலஞ்சு பேருந்த முன்னிலையில ரூஹு பிரிய முந்தி இந்த மாப்பிள்ள எனக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தார், எங்களுக்கு இடையில ஆயிரம் பிரச்சனை இருந்ததான், ஏன் தவறு இருந்த அவர்தான் தவறு இருந்த, ஆனால் அவருக்கும் எனக்கும் எந்த விதமான பெரிய சிக்கல்களும் இருக்கல்ல, என்னோட அன்பாக நடந்தார், நேர்மையாக நடந்தார், நற்குணத்தோடு நடந்தார், சீரழிக்காமல் நடந்தார், யாருக்கிட்டையும் என்ற குறைகளை சொல்லவில்லை, என்னோட இரக்கம் காட்டினார், எனக்கு துரோகம் செய்யாம எனக்கு ஒரு நல்ல கணவனாக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அந்த பொம்பளை மௌத்தாகினா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் மாப்பிள்ள சொர்க்கம் கொடுக்கும். அது மட்டும் போதும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க படுத்த கஷ்டம் என்ன, எங்கட பிள்ளைய அவங்கட பௌத்தில வச்சுக்கொண்டு ரெண்டு மூணு மாசத்திலிருந்து உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு இனிப்ப சாப்பிடவா, புளிப்ப சாப்பிடவா, கசப்ப சாப்பிடவா, மாசத்துக்கு பிறகு அந்த வயிற்றோட பெற்றெடுக்கும் வரையில் படக்கூடிய கஷ்டம், அதுக்கு பிறகு உள்ளைய பெத்தெடுக்கும் போது இருக்கிற பிரசவ வேதனை இருக்கிறதே, கியாமத்தினால் வரையில் 10 லட்சம் பெண்கள் வந்து சொல்லி 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 அந்த நோவை பத்தி விளங்கப்படுத்தினாலும் ஒரு ஆம்பளைக்கு கூட பிரசவ வேதனையுடைய நோவு விளங்க முடியாது. ஏ, நாங்க ஆண்கள், அந்த நோவிலே பெண்ணுக்குத்தான். சக்கராத்துக்கு அடுத்த வருத்தம் என்றால் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வரும் நோவு. இந்த பொம்பளைய நீ சீரழிக்கிறா, பொம்பளை தானே உன்னை பெற்றெடுத்தாய், தாய் தானே உன்னை பெற்றெடுத்தால், மனைவி மூலமாகத்தானே உன்னுடைய உலக ஆசைகளை மூடிக்கொண்டாய், மனைவி மூலமாகத்தானே நீ ஆறுதல் அடைந்தாய், பெண்களை சீரழிக்கலாமா? முடியாது. பெண்களுக்கு கண்ணியத்தை எடுத்துக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள்ல பரம ஏழை சஹாபி ஒன்றுகிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாராம், இந்த இடத்தில் இருக்கிற எல்லா சஹாபாக்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட தான் இருக்கும். அந்த இடத்தில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபி ஒன்றுகிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாராம், எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட தான் கூடுதலான இரக்கம். ஒரு விதவை பொம்பளை சொல்லுமா, என்னோட தான் இரக்கம். ஒரு சின்ன பிள்ளை சொல்லுமா, என்னோட தான் இரக்கம். அந்த சிரிச்ச முகம்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிய பிறகு முழு மதீனாவும் இருட்டாகி விட்டது. தாங்க முடியாம போயிட்டது. ஏலாம பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஊரை விட்டுட்டு மதீனாவை விட்டுட்டு தமஸ்கஸுக்கு போயிட்டாங்க. ஏலாது தாங்கேலா. அடிமையாக இருந்த என்ன கண்ணியப்படுத்தி தந்தவங்க வஃபாத்தாகி மறைஞ்சி நான் இப்ப தனியே வாழணுமா போயிட்டாங்க. போன பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து மஹாதிஹில் ஜஃபத் யா பிலால், பிலாலே ஏனா மதீனா காஞ்சி போயிட்டீங்க, மதீனத்துக்கு நீங்க வரக்கூடாதா, என்னைய பார்க்க வரக்கூடாதா, வஃபாத்துக்கு பிறகு கனவுல வந்து மதீனாவுக்கு வர சொன்னான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. எந்த சஹாபியும் வேறுக்கு வடிய வடிய பசார்ல இருந்தாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தா அனைத்து கட்டிமுத்தம் கொடுப்பார்கள். ஒரு சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் பரம ஏழை, செருப்பு தக்கிய ஏழை, ரோட்ல செருப்பு தைப்பாங்க, செருப்பை பிடிச்சி பிடிச்சி மண் உலர்த்தி 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 கையெல்லாம் கல்லாகி பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பிரவுனுக்கு இருக்கிறதுனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போறதுக்கு அவருக்கு கொஞ்சம் பயம். ஏதோ ஒரு நாள் திடீரென்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க, கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு கையை நீட்டினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோட கையை கொடுத்து சலாம் சொல்லிட்டு முகம் எல்லாம் மாறி, ஜாபிரே என்ன உட கை, உட கை சொஃப்ட் இல்லாம கடுக கருப்பு கல்லு கல்லு மாதிரி கரடு முரடான கையா இருக்குது, என்ன நடந்தது உங்க கைக்கு என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் செருப்பு தைக்கிற சஹாபி, நான் செருப்பு தப்பேன், நான் சம்பரிச்சாத்தான் என் குடும்பம் என்ன சரி சாப்பிடுவாங்க, எனவே ராவு லேட்டாகும் வரையில நான் செருப்பெல்லாம் தச்சி மண் கல் எல்லாம் கையில படும், எல்லாத செருப்பு வளர்த்தி போட்டுத்தான் நான் வீட்டுக்கு போவேன் யார ரசூலல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களிடம் முன்னிலையில அந்த சஹாபியிட செருப்புற சஹாபியிட இந்த சபைக்கே நான் தகுதியில்லை என்று நினைச்ச அந்த சஹாபியிட கையெடுத்து திருப்பி வலது கையை முத்தமிட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன். கஸ்தூரி நறுமணம், குர்ஆன் ஆயத்துகள் வெளியான தளம், குர்ஆன் இறக்கினது அல்லாஹ் எங்களை வெளியான சூரத்துல் ஃபாத்திஹா முதல் அலிஃப் லாம் மீம் முதல் குல்லாவு ரப்பின் நாஸ் வரையில் முதல் ஜின்னத்தி வன் நாஸ் வரையில் குர்ஆன் வெளியான தளம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாய். இந்த ரெண்டு சங்கையான உதவிகளை வச்சு அந்த சஹாபிய முத்தமிட்டார்கள். அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜஹலுடைய மகன் என்றா வளையும் கொள்ளுங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு ஃபிரௌன் இருந்ததானே, ஏந்த ஃபிரௌன், இந்த அபூ ஜஹல் என்று சொன்னாங்க, ஏந்த ஃபிரௌன், அபூ ஜஹல் தான். இன்னொரு கட்டத்துல சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஃபிரௌனை விட ஏந்த ஃபிரௌன் மோசமானவர். ஏ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சின்ன வயசு 7-8 வயசு புள்ள ஒட்டகத்தில புள்ள பெத்தெடுத்ததுக்கு போறது ஒட்டக குட்டி பெற்றத்துக்கு பொருள் வரக்கூடிய நஜீசையும் ஒட்டகத்தின் அவிஞ்ச கொதலையும் எடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சங்கையான களத்துக்கு மேலால போட்டுட்டு வெதிச்சிருப்பு சிரிச்சு கொண்டிருந்தவன் தான் அபூஜஹல். இந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாரு. இவர் செஞ்ச அநியாயம், செஞ்ச அத்தூழியம், பத்ர் யுத்தத்துல, உஹது யுத்தத்துல, கந்தக் ஹைபர் யுத்தத்துல செஞ்ச அநியாயம் யாராலும் பொறுக்க முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொலை செய்ய துணிந்து சஹாபாக்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த செய்திகளை கேட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு கொடுத்தாங்க, இந்த இக்ரிமாவை எங்க கண்டாலும் பிடிச்சுக்கொண்டு வந்துருங்க, உத்தரவானவாள அவரை விட்டா எத்தனையோ பேர் கொண்டு போட்டுருவான், என்னை கூட கொள்றதுக்கு தயங்க மாட்டார். இந்த செய்தி கேள்விப்பட்டு பயந்து ஓடி ஒழிச்சிட்டார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம், யாரு இக்ரிமா ரலியல்லாஹு மனைவி உம்மு ஹக்கீம், இஸ்லாத்துக்கு வர முந்தி வாராங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மாப்பிள்ளை எங்கே எண்டும் இல்லை, எவ்வளவு நாளாவது அவரை கண்டு
உங்களோட நல்லா இருக்கவும் இல்ல அவரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படியாவது உங்ககிட்ட அவருக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அவர் காலடிக்கு வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்பீங்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோட, முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாம, அபூ ஜஹலுடைய மகனை பத்தி கேட்கிறது, மனைவி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க காலடிக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று தேவையில்ல, நீங்க வந்துட்டீங்க, நான் அவனை அவரை இப்போதே மன்னித்து விட்டேன் வர சொல்லுங்க. இவங்களுக்கு சந்தேகத்துல யார சொல்ல உண்மையா? நபிமார்கள் ரசூல்மார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், தமாஷாவுக்கும் பேச மாட்டார்கள், உண்மைதான். இப்ப மாப்பிள்ளைய தேடுறாங்க, தேடி 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 அலையிறாங்க. மாப்பிள்ளை எங்க வரீமா விக்கிரிமா? ஒளிச்சு 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 ஒளிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஜித்தா கடலோரத்துக்கு வந்து ஒரு போட் ஓனரோட வேலை பேசிட்டு நிக்கிறாரு. எங்க சரி கொண்டு போய் கொடுங்க, வேண்டிய நாட்டுல கொண்டு போய் கொடுங்க. பிளைட் இல்ல, ஹெலிகாப்டர் இல்ல, ஒட்டகத்துல போனா தரைக்குள்ளுக்கு தான் சுத்தணும், கடல் கடந்து எங்க சரி இறக்குங்க. அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க இப்படி போகணும்? இல்ல எனக்கு இங்க பாதுகாப்பு போதாது. பாதுகாப்பா? என்ன பாதுகாப்பா வெளியில போகணும்? அவர் போட் ஓனர் சொல்றாரு, பாதுகாப்பு உங்களுக்கு ஓணம்டா, நீங்க இஹ்லாஸோட போகணும், கலிமாவோட போகணும், அப்பதான் பாதுகாப்பு. அல்லாஹ் தான் பாதுகாப்பான். பார்த்தா அவர் ஒரு முஸ்லீம். கலிமாவுடைய எந்த கலிமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இத சொல்லுங்க, உங்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு சொன்ன உடனே இக்ரிமா சொல்றாரு, ரலியல்லாஹு, இத சொல்லாமத்தானே இவ்வளவு நாள் ஒளிச்சு ஒளிச்சு ஓடினேன், கடைசி கட்டத்துல இங்க வந்து சொல்லணுமா? எனக்கு எங்க சரி போகணும் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அதி வந்துட்டாங்க. இக்ரிமா ஓடி வந்து ரெண்டு பேர் கட்டி அணைத்து, எங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மன்னிப்பு தந்துட்டாங்க, வாங்க போம். நம்புறாரு இல்ல, வாங்க போம் வாங்க போம். நம்புறாரு இல்ல, நான் பொறுப்பு, வாங்க போம். ரெண்டு பேரும் போய்கொண்டிருக்கும் போது அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. பல மாதங்களுக்கு பிறகு மாப்பிள்ளை பொஞ்சாரி சந்திச்சிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மேலால சொல்லிக் கொண்டு போவேன். வார வழியில எப்படியும் ஜித்தாவில் இருந்து மதீனாவுக்கு போறண்டா 15-20-30 நாள் இருக்கும். ஒரு இடத்துல இவர் என்ன செய்யறார், இவர் ஆசையோட மனைவியை தொடுகிறார். தொட்ட உடனே சொன்னாங்க, என்ன தொட வேண்டாம், நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், உங்களுக்கு என்ன தொட முடியாது, எப்ப நீங்க கலிமா சொல்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு நான் ஹலால். இந்த பேணுதலை பார்த்துட்டு மாப்பிள்ள சொல்றாரு, இவ்வளவு காலத்துக்கு பிறகு நீ இப்படி பேணுவல் என்றால் யோசிக்கத்தான் வேண்டும். ரெண்டு பேரும் வாராங்க மதீனா முனவராவுக்கு. கிட்ட நெருங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார். இக்ரிமா சொன்ன உடனே எல்லாருக்கும் நடுங்குவாங்க. ரெண்டு நடுக்கம், ஒன்று எங்களை கொன்றுவாரோ அல்லது நாங்க அவரை கொன்றுவோமா, அந்த நடுக்கம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய இருந்தவர்கள் கடைசியில சல்லாசம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ ஜஹலுக்கு ஏச வேண்டாம், 5 நிமிஷத்துக்கு முடிச்சு, வாப்பாவுக்கு ஏச வேண்டாம், அபூ ஜஹலுக்கு ஏச வேண்டாம், மனசு நொந்திரும், அவர் வரட்டும். சல்லாசம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, களத்துல போர்வை இருக்குது. இக்ரிமா ரலியல்லாஹு தூரத்துல வாராரு, இன்னும் இஸ்லாத்தை தழுவல்ல. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இன்னும் அந்த பழைய பார்வையை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவை கண்ட உடனே ரலியல்லாஹு எழும்பி சால் விழுந்ததும் தெரியாமல் ஒரு ஏட்டம் ஓடி போய் அனைத்து கட்டி உத்தரவிட்டார்கள். கேட்டாங்க, இக்ரிமாவை உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப கேளுங்க, நான் தருகிறேன். என்ன, நீங்க மன்னிச்சா போதும், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், நானும் மன்னித்து விட்டேன். பிறகு மன்னிப்பெல்லாம் கேட்டு கையை பிடித்து முத்தப்பட்டு இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் சேவைகளை செய்தவர் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல கூட படிச்சு தந்திருப்பாங்க. ஒரு யுத்தத்துல, அது எர்முக்கு யுத்தம், ஒரு யுத்தத்துல கடைசியாக தண்ணி தாவம் 4 பேருக்கு ஏற்பட்டு ஒத்தரை கொண்டு வைத்து கொடுக்க செல்ல, இன்னொரு சஹாபி தாவம் தாவம் என்று சொல்றாரு, அவரு குடும்பம் என்று சொன்னாங்க, அவருக்கு
குறுக்கும் போது இன்னொருத்தர் தாகம் என்றாரு, அவரை கொடுங்க வேண்டாங்க, இன்னொருத்தர் தாகம் என்றாரு, அவரை கொடுங்க வேண்டாங்க. நாலாவது ஆளு கிட்ட வந்து பார்த்தா, ஃபர்ஸ்டுக்கு தாகம் என்று சொல்லி மற்றவரை கொடுக்க சொன்னாரு, அவர் தாகத்துல மொத்தா போயிட்டார், ஷஹீதாகி விட்டார். அதுக்கு பிறகு இரண்டாவது ஆளு கொடுக்க ஓடி வந்தா, அவர் ஷஹீதாகி விட்டார். டூலே நாலு பேரும் ஒரு தண்ணி சொட்டு குடிக்காம சக்கராத்திலும் என்னை விட மற்றவர் தாகம் தீரட்டும், உயிர் பிழைக்கட்டும். இந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் இக்ரிமத்து அபு ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சீதேவிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட குணத்தை பத்தி பேசி முடிக்கலாம், சுபஹு வரையில பேசினாலும் நானும் பேசிக்கொண்டிருப்போம், நீங்களும் உட்கார்ந்து கொண்டே இருப்பீர்கள், அப்படி சந்தோஷமாக கேட்கலாம். நல்ல குணத்தை தான் எடுக்கணும், யார பத்தியும் தப்பென்னு வைக்கப்படாது. நாங்க நல்லவனா வாழ்ந்துட்டு மூத்தாகணும், எங்களை முன்னுக்கு பாராட்டியவங்களை நம்ப வேணும், முன்னுக்கு புகழ்றவங்களை நம்ப வேணும். நாங்க இல்லாத நேரத்தில் எங்களை புகழக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் என்றா நல்ல குணத்தோட வாழணும், சிரிச்ச முகத்தோட வாழணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சரி சலாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவரு கையை எடுக்காம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இழுக்க மாட்டார்கள். ஏன் பரக்கத் என்று நினைச்சு அவர் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கொண்டு நிக்க விரும்பினார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சங்கையான வியர்வைய சஹாபாக்கள் மேனியில தேய்ச்சி கொள்வார்கள், அத்தராக பாவிப்பார்கள், ஒழுவெடுத்துட்டு வடிஞ்சோடைய தண்ணியை குடிப்பார்கள், மேனியில தேய்ப்பார்கள். அவர்கள் உமிழ்ந்தா யாரோ ஒரு சஹாபி கையில தான் போய் விழும், கீழே விழுந்த சரித்திரமே இல்லை, சரித்திரமே கிடையாது. ஈமான் கொண்டவர்களே, முஹம்மது நபியுடைய உயர்வையை அத்தராக பாவீங்க என்று குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸிலும் இல்ல, மஹப்பத்தில் பாவித்தார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீங்க கை கருத்து முகத்துல பேச்சு கொள்ளுங்க, குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸிலும் இல்ல, சஹாபாக்கள் செஞ்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தானவர்கள், தலையில் இருந்து கால் வரையில் ரஹமத்தானவர்கள், ரஹமத்துலில் ஆலமீன், பரக்கத்து பெற்றவர்கள். அவர்களை பிடித்து, அவர்களை புகழ்ந்து, அவர்களை பின்பற்றி, அவர்களை மஹப்பத்து வைத்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் யாருக்கும் போக முடியாது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, சீதேவிகளே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அதிகமான சரித்திரங்களை படிக்க முற்படுங்கள், உலமாக்களோட நெருங்கி பழகுங்க, அவங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து அவங்களோட காலடியில போய் உட்காருங்க, பிள்ளைகளோட போங்க, ஆளுங்கள் ஹாபிஸுகள் இனிம படிச்சவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து சரித்திரங்களை படிங்க. சரித்திரங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது, ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கில். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஆதாரம் கேட்பாங்க, ஆதாரம் கேட்பாங்க என்று பயந்து பல சரித்திரங்கள் மூடப்பட்டு விட்டது. புகாரி முஸ்லீம்ல இல்லாட்டி நம்ப மாட்டாங்க, எனவே இதை சொல்லி வேலை இல்லைன்னு விட்டுவாங்க. எத்தனை தஃப்சீர், 124,000 சஹாபாக்கள் வாழ்ந்ததாக நாங்க எல்லாரும் நம்பி இருக்கிறோம். 124,000 சஹாபிய விடுங்களே, 100,000 சஹாபிய விடுங்களே, ஒரு 124,000 நபிமார்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். சுத்தி சுத்தி பார்த்தாலும் 80 வயசு எழுப்பி கேட்டாலும் அவர்கிட்ட மூசா நபி, நூஹு நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல வந்த 25 நபிமார்களை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சுத்தி சுத்தி பார்த்தாலும் அது கொஞ்சமும் தான். 124,000 நபிமார்கள், மற்றவங்க எல்லாம் எங்க பிறந்தாங்களா? ஆம். வாழ்ந்தாங்களா? ஆம். சரித்திரம் எங்க? புகாரி முஸ்லிம்ல இல்லாட்டி எங்களுக்கு சொல்ல பயம். புகாரி முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, நசாயி, அபு தாவூத், பைஹகி, தலாயிலுன் நுபுவா, முஸ்தத்ரக், எவ்வளவு கிதாபுகள் இருக்குது, சரியான ஹதீதுகள், சரித்திரங்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை ஊற வைங்க, அவங்களை முஹப்பத் இல்லாமல் இந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, இந்த சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்துல இந்த 12 நாட்களும் பயான்களை ஏற்பாடு செய்து இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸை மலக்குகளும் பார்த்து ரஹமத்து செய்வார்கள், மலக்குகள் துஆ கேட்பார்கள், அல்லாஹ் ரஹமத்துடைய மலக்குகளை இந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பான், இறக்கி வைப்பான்.
இந்த இடத்துல நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்குவான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ், புகழப்படக்கூடிய மஜ்லிஸ், சரித்திரங்களை சொல்லப்படக்கூடிய மஜ்லிஸ். எனவே யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நம் அனைவருடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸில் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு பொறுமையோடு உட்கார்ந்து, அல்லது இஷாவுக்கு பிறகு இங்கே வந்து பொறுமையோடு உட்கார்ந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, அனைவருடைய குடும்பத்தையும் பொருந்திக் கொள்வாயாக, அனைவரையும் செல்வந்தர்களாக ஆக்குவாயாக, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தோட எந்த விதமான விதர்ப்பங்களும், வித்தியாசங்களும், குதர்க்கங்களும், சண்டை சக்கரவுகளும் வந்துவிடாமல் குடும்பத்துக்கு ஒரு ஸ்ரீதேவியாக வாழ்ந்து, குடும்பத்தை நல்லா கவனிச்சு, குடும்பத்தின துவா பரக்கத்தை பெற்று, ஸ்ரீதேவியாக சிரிச்ச முகத்தோட, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது சங்கையான முகத்தை பார்த்து கொண்டே ரூஹு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்ம நம்மிடத்துல யாரெல்லாம் துவா கேட்க சொல்றாங்களோ அவங்க அவ்வளவு பேருக்கும் இந்த துவாவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட கூட்டாளிமார்கள், கெட்ட குடிபானங்கள், கெட்ட பாவனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட நடத்தைகளை விட்டு நமது சமுதாயத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயாக. தாய் தகப்பனுடைய துவா பரக்கத்தோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக. கணவன் மனைவிமார்களை பிரித்து பிள்ளைகள் அனாதையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. சகோதர சகோதரிகளோடு வரக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாப்பாட குடும்பம், உம்மாட குடும்பம், கொஞ்சாவித குடும்பம், மாப்பிள்ளைய குடும்பம், புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்த குடும்பம் எல்லாரோடையும் ஒற்றுமையா பழகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரா இந்த மஜ்லிஸில் உள்ள உலமாக்களை கண்ணியப்படுத்துவாயாக. வியாபாரிகளுக்கு ஹலாலான ரிசுக்கை அள்ளி அள்ளி வழங்குவாயாக. தொழிலாளர்களுக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பாயாக. யாழ்லா அனைவருக்கும் உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுத்து ரிசுக்கை விஸ்தீரணமாக்கி, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், சந்தோஷத்தோட ஏழை எளிய மக்கள், வக்கீல்கள், மிஸ்கீன்கள், அனாதைகள், விதவைகள், மதரசாக்கள், பள்ளிவாயல்கள், தக்கியாக்கள், ஜாவியாக்கள், பாடசாலைகள், கேட்டு வரக்கூடியவர்கள், கேட்காமல் வெக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தேடி தேடி கொடுக்கும் அளவுக்கு செல்வத்தை கொட்டுவாயாக. இஹ்லாசோடு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. தஹஜ்ஜத் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. நற்குணத்தோட எல்லாரையும் மன்னித்து, குடும்பத்துல யாரோடையும் நான் கோபம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சீரேவியாக மன்னிப்பு கேட்கும் தகுதியை நமக்கு தந்து, ஒற்றுமையோடு, பரக்கத்தோடு, எந்த குறையும் இல்லாமல், ஒரு கலாவும் இல்லாமல், அஞ்சு வர்த்த பேருதலோட தொழுது சீதேவியாக வாழ்ந்து, சீதேவியாக மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய துவாக்களை கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب